கூடலூரில் காவல்துறை பணிகளுக்கு இலவச பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது. கூடலூர் காசிகா ஐஏஎஸ் அகாடமி, கூடலூர் வருவாய்த்துறை ஆகியன சார்பில் உதவி ஆய்வாளர் காவலர் தேர்வுக்கு இலவச பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது. காசிகா ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவனர் சுரேஷ்குமார் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய கூடலூர் வருவாய் கோட்டாட்சியர் சரவணக்கண்ணன் பேசும்பொழுது, கூடலூர் பகுதியில் படித்த இளைஞர்கள் அரசு வேலையில் சேர வேண்டும் என்ற நிலையில் வழிகாட்டல் வழங்க வேண்டும் என்று இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. காவலர் தேர்வில் கடந்த காலங்களில் பெரிய அளவில் பதவிக்கு வரவில்லை. எனவே இந்த பயிற்சியில் காவலர் தேர்விற்கு உரிய பாடங்கள் நடத்தப்படும். ஏற்கனவே வெற்றி பெற்ற காவலர்கள் மற்றும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் மூலம் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இளைஞர்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்று பயனடைய வேண்டும் என்றார். தொடர்ந்து கூடலூர் அரசு கல்லூரி முதல்வர் ராஜேந்திரன், காவலர் ஆய்வாளர் சுசிலா, கல்லூரியின் துறைத் தலைவர் சத்தியமூர்த்தி, கல்லூரி நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர் மகேஸ்வரன், கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம், முதுகலை தமிழ் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன், நகைச்சுவை மன்ற நிர்வாகிகள் ஜான் மனோகர், அருண்குமார், நம்பிக்கை நமது அமைப்பின் நிர்வாகி ஹேமலதா மற்றும் சுஜாதா உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினார்கள். கூடலூர் பகுதியின் இளைஞர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். அவங்களை விட எனக்கு 1% கண்டிப்பாக கூட தெரியும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். என்ன காரணம்னா, நமக்கு அனலிட்டிக்கல் நமக்கு இந்த கேள்வியை இப்படி கேட்கலாம் இப்படி வரும். அவங்க வந்து நம்மளுக்கு, நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் எக்ஸாம் காம்படிஷன் எக்ஸாம் எழுதுறவன், இன்ஜினியரிங்கே படிக்கலைனாலும் அந்த இன்ஜினியரிங் காம்படிஷன் எக்ஸாம் படிக்கிறவன் கரிக்குலம் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கூட அறிவாளியா இருக்கும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், 3 to 4 தான் நமக்கு என்ன தெரியும் ஒரு செமஸ்டர். அது எப்படி படிப்போம்னா, சில அறிவாளிகள் இருப்பாங்க தினமும் படிப்பாங்க, பெரும்பாலானவர்கள் என்ன போனாலும் என்னன்னா முதல் நாளைக்கு படிக்கிறது, அடுத்த காலில் போய் கொஸ்டின் பேப்பரை தேடி பாக்குறது, ஓகே இது வந்திருக்கு வந்துருக்கு வந்துருக்குறேன் இதை ரீல்ஸ்க்கு வந்துருவோம்னு. அந்த அளவுக்கு வந்து 60 to 80 வரும் மார்க். நல்லா படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா 80 போகும். என்ன மாதிரி வந்து சாதாரண ஸ்டூடெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 60 to 80. இதுதான் பெரும்பாலானவர்கள், ரொம்ப குறைவான நபர்கள் மட்டும்தான் அந்த 4 ஃபுல்லா முடிச்சு அறுப்பே எழுதுறோம். பட் பெரும்பாலான நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான காலம். அந்த 4 நீங்க 6 படிக்கணும், இதுல சிலருக்கு லேப் வேறு இருக்கும், இது எல்லாம் முடிச்சுட்டு போய் எக்ஸாம் உட்காந்தா நம்ம படிச்ச கொஸ்டின் எதுவுமே அங்க இல்லாம இருக்கும். அப்ப எதையாவது எடுத்து வருவோம், அதுக்கு திருத்திர ஆசிரியர்களுக்கு தான் வளர்க்க வைக்கணும். அவங்க இறக்கப்பட்டுதான் நம்ம வந்து பாஸ் ஆகி விட்டுருப்பாங்க, சரி எழுதி வச்சிருக்கான் உங்களை போட்டு விடுவோம் அப்படின்னு இறக்கப்பட்டுதான் பெரும்பாலானவங்க பாஸ் பண்ணிருந்துருக்கோம். இது வந்து காலேஜுக்கு ஓகே, பட் காம்படிஷனுக்கு இது எதுவுமே செட் ஆகாது. வெறும் லக்கியில பாஸ் ஆனவங்க ரொம்ப 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 குறைவு, 1% தான் இருக்கும். நீங்க நல்லா 200 கொஸ்டின் எழுதிட்டு நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும், 5 கொஸ்டின் லக்ல கரெக்ட் ஆயிருக்கும்.